ஹலோ யுவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் ஹோம்மேட் சாக்லேட் பண்ண போகிறேன். உங்களுக்கு எப்படி சொல்லித்தரேன், எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி காமிக்கிறேன், பார்த்துங்க. ஒரு கப் எல்லாம் நான் எல்லாம் ஒரே கப்பு ஒரே அளவு தான். ஒரு கப் சுகர், ஒரு கப் மில்க் பவுடர், முக்கால் கப்பு பட்டர், ஒரு 4 டீஸ்பூன் கொக்கோ பவுடர். ட்ரிங்கிங் சாக்லேட் பவுடர் தான் எங்கிட்ட இருக்குது. கொக்கோ போட்டால் 2 ஸ்பூன் போட்டால் போதும். ட்ரிங்கிங் சாக்லேட் 4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் நான் பண்ணும்போது எப்படி சக்கரை பாகு வச்சு எப்படி கலருதுங்கிறது சொல்லித்தரேன். சரி, ஒரு நிமிஷம். சக்கரை நனையிற அளவு தண்ணி ஜலம் விட்டுருக்கேன். இப்போ பிளேட்டில் கொட்டுறதுக்கு கிரீஸ் பண்ணியிருக்கேன். பட்டரையே தடவி கிரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். அது ஆனதும் அதில் கொட்டி கேக் போட்டுடலாம். இதேமாரி ஒரு கம்பி பாகு வரணும், ஒரு கம்பி வரணும். இப்போ இந்த மில்க் பவுடர் போட்டலாம். ஒரு கம்பி பாகு வந்தது. இப்போ பட்டரையும் பட்டர் நம்ம 1/4 கப்பு எடுத்து வச்சா பட்டரையும் போட்டுடணும். இப்போ ட்ரிங்கிங் சாக்லேட் பவுடர் போட்டுடலாம். நீங்கள் ட்ரிங்கிங் சாக்லேட்டு போடலாம், இல்லைன்னா கோகோ பவுடர் போடலாம். கோகோ பவுடர் போட்டால் 1 ஸ்பூன் போட்டால் போதும். என்கிட்ட அது இல்லை, இதுதான் இருக்குது. இப்போ எப்படி நுரைச்சின்னு வரும்போது ஆஃப் பண்ணிடலாம், எடுத்து கொட்டிடலாம் ட்ரெயில. அப்புறம் கேக் போட்ட அப்புறம் காமிக்கிறேன். ட்ரேயில் கொட்டியிருக்கேன். இது ஆறின அப்புறம் உங்களுக்கு கேக் போட்டு காமிக்கிறேன். இப்போ நான் 1 கப்பு மில்க் பவுடருக்கு கிட்டத்தட்ட 20 கேக் வரும். சாதாரண மீடியம் சைஸ், சைஸுக்கு தகுந்த மாதிரி கூட குறைச்சி வரும். கிட்டத்தட்ட 20 வரும் சாக்லேட். இப்போ கேக் போடுறேன், பாருங்க. பத்து நிமிஷம்தான் ஆச்சு எடுத்து கொட்டி. ஹலோ, இப்போ வந்து நம்ம எல்லாம் 1 கப்பு மில்க் பவுடர், 1 கப்பு சுகர், 1/2 கப்பு ட்ரிங்கிங் சாக்லேட் போட்டதுக்கு 40 இந்த சைஸுக்கு 40 பீஸ் வந்திருக்கு. நீங்கள் சாப்பிட்டு எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.